0. சிங்கப்பூர் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது PSLV-C-55 ராக்கெட். புவி ஆய்வு, இயற்கை பேரிடர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்த திட்டம். அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை இ டெண்டர் முறையில் பல்வேறு முறைகேடு, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அறிக்கையில் புகார். பனிரெண்டு மணி நேர வேலை மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். பனிரெண்டு மணி நேர வேலைக்கு வகை செய்யும் மசோதா தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை. அமைச்சர்கள் ஏவவேலு, தாமு அன்பரசன், சி வி கணேசன் ஆலோசனை நடத்துகின்றனர். ஓ பன்னீர்செல்வம் தரப்பு நடத்தும் திருச்சி மாநாட்டிற்கு எதிராக அதிமுக புகார். அதிமுக கொடி இரட்டை இலையை பயன்படுத்தக்கூடாது என போலீசில் மனு. அதிமுக கொடியை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது, ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஆவேசம். தமிழ்நாட்டில் 10 ஊர்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயில், அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி, சேலத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வீட்டில் இருந்து பழமையான 55 கருசிலைகள் பறிமுதல், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை. கர்நாடக தேர்தலில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதற்கு அதிமுக எதிர்ப்பு, அதிமுக வேட்பாளராக கருதக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம். ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலைய செயல்பாடுகள் தொடர்பான வணிகத்தை பெற்ற அதானி குழுமத்திற்கு சலுகை, GST வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.